அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு பாங்கு சொல்லும் பொழுது கை விரல்களை காதுகளுக்குள் நுழைத்து கொள்வதும் ஹையா ல ஹையாலல் ஃபலாஹ் ஆகிய வாசகங்களை சொல்லும் பொழுது வலது மற்றும் இடதுபுறமாக திரும்புவதும் நபி வழியா இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பாங்கு சொல்லும் பொழுது பெரும்பாலானவர்கள் தங்கள் கை விரல்களை காதுகளுக்குள் நுழைத்து கொள்வதையும் ஹையால சலாஹ் ஃபலாஹ் வாசகங்களை சொல்லும் பொழுது வலது மற்றும் இடதுபுறமாக திரும்புவதையும் பரவலாக பார்க்கலாம் இவ்வாறு செய்யும்படி அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ கட்டளையிட்டிருக்கிறார்களா என்று குரான் ஹதீஸுகளில் தேடி பார்க்கும் பொழுது எந்த ஒரு கட்டளையும் இடம்பெறவில்லை அதே நேரத்தில் இவ்வாறு செய்வது குற்றமா என்று பார்க்கும் பொழுது ரீதியாக குற்றம் அல்ல ஏனென்றால் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய முன்னிலையில் பாங்கு சொல்பவர்கள் இவ்வாறு செய்ததை பார்த்து நபிகளார் தடுக்காமல் விட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் யார் பாங்கு சொன்னாலும் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று அதை மார்க்கமாகவும் ஆக்கவில்லை அந்த அடிப்படையை வைத்து பார்த்தால் இவ்வாறு செய்வது மார்க்கம் அல்ல மாறாக இவ்வாறு செய்வது மார்க்கத்திற்கு எதிரானதும் அல்ல ஏனென்றால் நபிகளார் முன்னிலையில் இவ்வாறு நடந்திருக்கிறது அது எப்படி ஒன்று மார்க்கம் என்று சொல்லுங்கள் அல்லது இல்லை என்று சொல்லுங்கள் மார்க்கமும் இல்லை குற்றமும் இல்லை என்று சொல்லுவது எப்படி சரியாக இருக்கும் என்று கேட்கலாம் அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்று பார்க்கும் பொழுது சொல் செயல் அங்கீகாரம் என்று மூன்று நிலைகள் இருக்கின்றன நாம் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு நபிகளாருடைய சொல்லில் அங்கீகாரம் இருக்கிறதா வழிகாட்டுதல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நபிகளாருடைய செயலை பார்க்க வேண்டும் அதிலும் அதற்கு வழிகாட்டுதல் கிடைக்கவில்லை என்ற பட்சத்தில் அங்கீகாரத்தை தேடலாம் அந்த வகையில் பாங்கு சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தங்கள் கை விரல்களை காதுகளில் வைத்துக் கொள்ள வேண்டுமென்றோ வலது இடது புறங்களில் திரும்ப வேண்டுமென்றோ நபிகளார் சொல்லவில்லை அவ்வாறு இருக்க அது மார்க்கம் என்ற அந்தஸ்தில் வராது அதே நேரத்தில் காதுகளில் விரலை அடைத்து கொண்டால் தான் பாங்கு சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும் வெளி சப்தம் தனக்கு கேட்கவில்லை என்றால் முழு சப்தத்தில் பாங்கு சொல்ல முடியும் என்று ஒருவருக்கு அப்படிப்பட்ட நிலை இருக்குமேயானால் அது குற்றம் அல்ல அதே நேரத்தில் கை வைக்காமல் அல்லது வலது இடது திரும்பாமல் ஒருவர் பாங்கு சொல்லுகிறார் என்றால் அவர் நபி வழியை மீறிவிட்டார் என்றும் சொல்ல முடியாது இதுவே இதற்கான தெளிவு வாஹ்ரதில்லாஹி ரபுலமீன் அசாலாம் வர